मचरी सी वनमदिल मदिडा जोरन मंदले
कैलाशन अमर पालकुड़ सुमें अमर वारे अमर अड़क अमर अड़क अटकाशं मदकूते चमक कुमार परीते कुमार चमक कैलाशे आई वी कैलाशे अमर शिव मुपुर
எப்படி எம்மன் முத்துமாரி இடத்திலே சொல்கின்ற எப்படி எப்படி அண்ணே ஏ எம்மா எம்மா முத்துமாரி 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 உங்களை ஆண்டவனும் அழைத்தாரம்மா அழைத்தாரம்மா முத்துமாரி ஆண்டவர் வரவழைத்தார் நந்தி ஈசன் சொன்ன போது அடக்கே வா செல்வி அம்மா செல்வி அம்மா செல்வி அம்மா வரிசையோடு இப்படியாக நந்தி ஈசன் வடக்குவா செல்வி இடத்திலே சொல்கின்ற என்ன என்னையா சொல்கிற அம்மா வடக்குவா செல்வி ஏ காளியம்மா முத்துமாரி என்ன என்ன கைலாசத்திலே சிவபெருமான் உங்களை உடனடியாக அழைத்து வர சொன்னார் ஆமோ அம்மம்மா அப்படி என்று சொன்ன போது வடக்குவா செல்வி அட்டகாளி எட்டு பேரும் உடனடியாக ஆதிவள்ளி கைலாச பர்வதத்திற்காக அழைப்போட்டு வருகின்ற ஏ ஓடி வருகிறார் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொல்கின்ற ஏ வடக்குவா செல்வி அம்மா ஐயா ஐயா உங்களை எதற்கு அழைத்தேன் தெரியுமா ஆண்டவனே பகவானை அழைத்த காரணம் என்ன சுவாமி மச்சரிசி வனத்திலே மகிடாசுரனானவன் கோட்டையான எல்லோரையும் அடிக்கின்றான் பிடிக்கின்றான் அட்டகாசம் செய்கின்றான் அதற்கு நாங்கள் அடியன் என்ன செய்வது சுவாமி அதனால மகிடாசுரர் அர்ச்சனை வடக்குவா செல்வினை வதம் முடிக்க வேண்டும் ஐயா ஆண்டவனே பகவானே என்ன காளியம்மா அப்பேற்பட்ட மகிடாசுரனை நீங்கள் சென்று வதம் செய்ய முடியாதா என்னால முடியாது அப்படி என்ன அவனுக்கு என்னென்ன வரத்தெல்லாம் கொடுத்திருக்கீங்க அவன் ஆண்கள் கையினாலே அழிவில்லாத வரத்தை வாங்க வாங்க வாங்கியிருக்கின்றான் சரி அடுத்து பெண்கள் கையினாலே அழிவில்லாத வரத்தை வாங்க மறந்தான் அப்படி என்ன என்ன சொல்ல வாரீங்க அதனால நீங்கள் சென்றால் மகிடனை வதம் செய்து விடலாம் ஆமாம்மா அப்படி என்று சொன்ன போது என்று சாட்சியாதி அப்படி என்று சொன்ன போது உடனே வடக்குவா செல்வி சொல்கின்ற அப்படி நான் மகடனை வர முடித்து வந்தா என்ன என்ன இந்த கைலாசத்திலே பாதி பங்கு எனக்கு கொடுக்க வேண்டும் இந்த கைலாசத்திலே வளப்பாக வேண்டும் கேட்டா அம்மா உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அவர் மறுத்து பேசுவாரா காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தான் பெருசு அப்ப காரியம் ஜாதிக்கணும்னு சொன்னா இந்த அம்மாட்ட மறுத்து பேசக்கூடாது அம்மா வடக்குவா செல்வி சுவாமி நீ மகடனை வர முடித்து வந்தா உன்னை மாலை இட சம்மதான் ஆமாம்மா என்று சிவபெருமான் வாக்கு கொடுத்த கொடுத்த உடனே என் தாயாகப்பட்ட வடக்குவா செல்வி ஆமாம் ஐயா வேதாள பூத படைகளை அழைத்துக் கொண்டு ஆமாம் அம்மா என்ன விதமாக ஆதாளி போட்டு வருகின்ற தெரியுமா எப்படி எப்படி ஐயா வடக்குவா செல்வி அம்மா செல்வி அம்மா அம்மா மாரியம்மா மாரியம்மா ஆதாளி போட்டுக்கொள் மச்சரி சிவனமதி மச்சரி சிவனமதி அதே கோட்டை பக்கம் வடிவார் மச்சரி சிவனமதி செல்வி அம்மா வடிவார் மகடன் கோட்ட பக்கத்தில் ஆதாளி ஓடி வர வழிவர உடம்படை வரவழை அவனுடைய கோட்ட பக்கம் ஆதாளி வர போவார் சண்டாள மகிடாசூரே சண்டாள மகிடாசூரே சந்தோஷமா தூங்குற அப்படியாக மகிடாசுரன் கோட்டைக்கு அட்டகாளிகள் வருகின்ற போது மகிடாசுர ராட்சுதன் கள்ளோடு சாராயத்தை கலந்து குடித்து குடித்து மலையிலே தலை வைத்து கடலிலே காலை நீட்டி அசந்து தூங்குகின்றான் மகிடாசுரன் கண்ணசந்து தூங்குகிறான் மகிடாசுரன் தூங்குகிறவனை கொண்டால் தோசை வந்து சேரும் மகிடாசுர ராட்சுதன் மீது ஆய் அதாவது யானைகளை மிதிக்க சொன்னார் அப்பவும் மகிடாசுரன் விழிக்கல கண் விழிக்கவில்லை ஆயிரம் செம்பரி ஆட்டுகளை நடக்க சொன்னார்கள் ஆமாம் அதுல ஒரு நொண்டி ஆடானது காலு
மகடனை வதமுடித்து சிங்கமுக வாகனமாக ஆக்கி அம்மையாகப்பட்ட வடக்குவாச்செல்வி காளியம்மா எட்டு பேரும் இங்கு வருகின்றார்கள். இங்கு வருகிறார் கைலாசம் வருகின்றார்கள். உடனே சோபர்மான் காளி அம்மனுக்கு பயந்து சிறு குழந்தையாக வடிவம் எடுத்து பார்வதியால் மடியில வந்து இருந்தார். அப்ப வடக்குவாச்செல்வி பார்வதி இடத்திலே கேட்கின்றார், என்ன கேட்கிறார்? உன் கணவரை எங்க அக்கா? மடியில ஒரு குழந்தை இருக்கிறது. யாரு? சும்மா கண்டெடுத்த பிள்ளம்மா. அப்படி என்று பொய்யை சொல்லுகின்றாய் பார்வதி. அப்படியாக ஆண்டவன்
சிவபெருமான் ஆமையா அட்டகாடி எட்டு பேர் மகிடாசுர ராட்சியனை வதமுடித்து வருவதை பார்த்தார். கண்ணாலே பார்த்தார். ஆகா வடக்குவா செல்வி மகடனை வதமுடித்து வருகின்றாளே. ஆமையா நம்மளை திருமணம் முடிக்க சொல்வாளே. மாட்டேன் என்று சொல்லித்தான் மல்லுக்கு வருவாளி என்று மகாதேவன் சிவபெருமான் பார்வதியிடத்திலே. ஆமையா பார்வதி நான் சின்னஞ்சிறு குழந்தையாக உன்னுடைய மடியிலே அமர்ந்து கொள்கின்றேன். ஆமாமா அந்த வடக்குவா செல்வி வந்து கேட்டாள். ஆனா அடியே நான் என்ன சொல்ல வேண்டும் சுவாமி? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பரியலுக்க போய்விட்டார். ஆமாமா அப்படியே நீ ஒரு பொய்யை சொல்ல வேண்டும். அப்படியே அடி சுவாமி என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமாமையா அந்த பார்வதியாள் மடியிலே சிறு குழந்தையாக இருந்தார் அல்லவா? ஆமாமம்மா பாட்டகாளி எட்டு பேரும் எட்டு பேரும் அருமை நல்ல பெருமையாக பெருமையாக அருமை நல்ல பெருமையாக பெருமையாக வாழியர்கள் வந்தல்ல புருஷனை மடியில் வைத்து பிள்ளை என்றார் சொல்கின்ற வடக்குவா செல்வி காளி அம்மா முத்துமாரி அட்டகாளி எட்டு பேரும் ஆண்டவன் சிவபெருமான் சிறு குழந்தையாக இருந்தார் அல்லவா? ஆமாமம்மா அந்த அட்டகாளி எட்டு பேரும் அந்த ஆண்டவன் பகவானை தான் அடந்து மெல்ல பிடிக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் அவர் வானத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்குமாய் பூமிக்குமாய் வைரவனாய் வைரவனாய் வடிவம் வானத்துக்கும் பூமிக்குமாய் பூமிக்குமாய் வைரவனாய் வடிவம் கொண்டான். அப்படியாக என் தாய் வடக்குவா செல்வி அட்டகாளி எட்டு பேரும் ஆண்டவனை அடர்ந்து பிடிக்கும் போது எட்டு பெண்கள் ஒரு ஆணை பிடிக்கும் போது என்ன செய்ய முடியும்? சிவபெருமான் வானத்துக்கும் பூமிக்கும் நிராயுத பாணியாக வைரவனாக இருக்கின்றார். அப்படியே காட்சி அளித்தார். உடனே வடக்குவா செல்வி சொல்கின்றார், சிவபெருமானை இந்த கோலத்தை மாத்துக்கையா? முதல்ல என் குலத்தை மாத்த வேண்டுமானா? சரி, உன் ஆங்கார சுரூபத்தை அடக்கி சாந்த ரூபமாக காட்சி அளிப்பாய். உடனே வடக்குவா செல்வி சாந்த சுரூபமாக காட்சி கொடுத்த ஆண்டவன் சிவபெருமான் வைரவனாக நின்றார் பாருங்க. அதை வைரவனை ஒரு சிறு குழந்தை ஆக்கி சரி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலை அமர வைத்து விட்டு ஆமையா மீண்டும் சிவபெருமானாக காட்சி கொடுத்து சொல்கின்றார். என்ன என்ன சொல்கிறார்? நீ வடக்குவா செல்வி சுவாமி நீ உடனடியாக சென்று அந்த மகிடனை வதம் முடித்து விட்டாச்சா? ஆமா, மகளாசுரனை சங்காரம் முடித்தாச்சு சுவாமி. அப்படி மகிடன் வதம் முடித்தாயானா? ஆமா. உடனடியாக மாணிக்க கைலாசத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் சுவாமி. என்னம்மா கைலாசத்தை விட்டு போனுமானால் எனக்கு எல்லா வரங்களும் வேண்டும் சுவாமி. அதாவது பார்த்தாள் வடக்குவா செல்வி. சரி, மகடனை வதம் முடித்து வந்தால் மாலையிட சம்மதம் என்று சொன்னீங்களே. ஆமா சுவாமி. இப்ப கைலாசத்தை விட்டு எங்களை போ சொல்றீங்களே, மறுத்து பேசுறீங்களே சுவாமி. அப்படி வடக்குவா செல்வி காளியம்மா முத்துமாரி கைலாசத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்னா? ஆமாம்மா. எங்களுக்கு என்ன வரங்கள் எல்லாம் வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? குவரம் அழிக்கும் வேறும் நல்ல வரவேணோ மகாதேவன் பகவானே 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 நல்ல பகவானே பகவானே. இப்படி
அப்படியாக பாபநாசத்திலே இருந்து புறப்பட்டு ஆமம்மா அடக்குவாய் செல்வி காளியம்மா முத்துமாரி வைரவ சுவாமியுமாக ஆமாமையா தானாமா நகரில மேட்டுப்பாளையம் தெருவில் வந்து வந்து ஒன்பது சமூகத்தாருக்கு பொது தெய்வமாக ஆமையா காவல் தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக வாழ வைக்கும் தெய்வமாக ஊருக்கு கீழ்புறத்தில் மேட்டுப்பாளையம் தெருவிலே ஆமம்மா வடக்கு முகமாக கோட்டையானது அமைத்து கோட்டையது அமைத்து வடக்குவாய் செல்வி காளியம்மா முத்துமாரி ஆமம்மா வைரவனும் அவர் அமர்ந்து கொண்டு ஆமம்மா வந்து வந்து மக்களுக்கு முள்ளு முறிந்திடாமல் முறிந்த பூ வாடிடாமல் பாலோடும் பவுசோடும் ஆமம்மா அருமை பெருமையாக வடக்குவா செல்வி அம்மா ஆமாமம்மா அந்த ஒன்பது சமுதாய பெருமக்களையும் எல்லா மக்களையும் ஊர் பொதுமக்களை அத்தனை பேர்களையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக ஆமாமம்மா அருமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.